திருச்செந்தூரில் குறுக்குத்துறை செல்லும் சாலையில் ஸ்ரீ துர்கா சீரடி சாய்பாபா கோவில் அமைந்துள்ளது. ஸ்ரீ துர்கா சீரடி சாய்பாபா கோவிலில் 5வது ஆண்டு வருஷாபிஷேக விழா விநாயகர் சதுர்த்தி அன்று சிறப்பு யாகசாலை பூஜைகள் செய்து மிக சிறப்பாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் பால் குடம் எடுத்தனர். அதன்பின் பக்தர்கள் ஒன்று சேர்ந்து ஸ்ரீ துர்கா சீரடி சாய்பாபாவிற்கு ரதபவனியும் எடுத்து ஆலயத்தை சுத்தி வந்தனர். அடுத்து பாபாவுக்கு பால் அபிஷேகம் ஆலய பொறுப்பாளர் மற்றும் சிறப்பு அர்ச்சகர்கள் ஆறுமுகம் ஆகியோர் செய்தனர். பின்பு பக்தர்களுக்கு பிரசாதம் மதியம் அன்னதர்மம் கொடுக்கப்பட்டது. ஸ்ரீ துர்கா சீரடி சாய்பாபா பொறுப்பாளர் மற்றும் அர்ச்சகர் எஸ் ஆறுமுகம் அவர்கள், இன்றைய தினம் துர்கா சீரடி சாய்பாபா ஆலயத்தில் 5வது ஆண்டு வருஷாபிஷேக விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. காலையில் பாபாவுக்கு 6 மணிக்கு ஆரத்தி நடைபெற்று 10:30 மேல் 5 பால் குடங்கள் மிக சிறப்பாக எடுத்து பாபாவுக்கு பால் அபிஷேகம், உத்தர ஹோமம், நவக்கிரக ஹோமம், சுதர்சன ஹோமம் 3 ஹோமம் நடைபெற்று பாபா பக்தர்களுக்கு அருள் வாழிக்க வேண்டும் என்று இன்றைய தினம் வருஷாபிஷேகம் 5வது ஆண்டு தினம் மிக சிறப்பாக துர்கா சீரடி சாய்பாபா அறக்கட்டளையின் சார்பாக பக்தர்களுடைய சார்பாகவும் மிக சிறப்பாக நடைபெற்றது. ஸ்ரீ சர்க்கூர் சாய்ரா மகராஜுக்கு ஜெய். குருவிற்கு நிறைவில்லை, குருவின்றி நிறைவில்லை. நமது திருநெல்வேலி மாவட்டத்தில் குறுக்குத்தறையில் உள்ள ஸ்ரீ துர்கா சீரடி சாய்பாபா கோவிலில் 5வது வருஷாபிஷேகம் மிக சிறப்பாக அறக்கட்டளை சார்பாக, பொறுப்பாளர்களின் சார்பாக, சிறப்பாக பொதுமக்களின் சார்பாக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கு. இங்கே ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை இன்றைக்கு ஒவ்வொரு 4 கால பூஜை நடைபெறுகிறது. 6 மணி, 12 மணி, 6 மணி, 8 மணி வாக்கில் சிறப்பாக பூஜை நடைபெறும். மதியானம் 12 மணிக்கு இந்த ஆரத்தி பாட்டு ஆரத்தி முடிஞ்சவுடன் சிறப்பான அன்னதானம் மக்கள் சார்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மக்களும் ஆரத்தி இந்த சீரடி சாய்பாபாவின் பக்தர்களாகிய நீங்கள் கோயிலுக்கு வந்து சீரடி சாய்பாபாவின் அருளை பெற்று செல்லுமாறு பணி ஒன்று கேட்டுக்கொள்கிறோம்.